கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த அதிகாலை ஜபவேளையிலே தரித்திருக்கிற, எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற, இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இந்த அதிகாலை ஜபவேளையிலே இந்த பரிசுத்த பர்வதம் போல், பரிசுத்த மலையில் ஏறி தேவனை தரிசிக்க வந்திருப்பது போல், தேவ பிரசன்னத்தில் தேவ வார்த்தைக்காக காத்திருந்து ஜெபிக்க இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. உங்கள் அனைவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மீது கண் நோக்கமாயிருக்கிறவர், அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஐயா, நீங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏற்ற காலத்திலே இந்த கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆதலினால் எதை குறித்தும், எந்த பிரச்சனைகளை குறித்தும், எந்த விதமான சிக்கல் சிரமங்கள் பல்வேறு உபத்திரவங்களை குறித்தும் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதத்திலே பல முறை மறுபடியும் தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே அற்புதமான வார்த்தை, பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆதலினால் எனக்கு அருமை தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரிகள், வேசித்தனத்தை செய்கிறவர்கள் அல்லது கொள்ளையும் திருட்டும் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, பயப்படுகிறவர்களும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது நாம் பயப்படுகிறோமோ, ஐயா மனிதர்களை பார்த்தோ, நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை பார்த்தோ அல்லது பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தோ நாம் பயப்படுகிறோம் என்றால், நம் இருதயத்திலே தேவன் இல்லை என்றும், அவர் நம்மோடு இல்லை என்றும், அவர் நம்மை பாதுகாக்கிறவர் முடியாதவர் என்றும் நாம் அறிக்கையிடுகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் பயப்படாமல் தைரியமாயிருந்து விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது கர்த்தரே சொல்லுவார் உங்களை குறித்து. எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், புயல் போன்று எழும்பி வருகிற, கொந்தளிக்கிற வெள்ளம் போன்று, கடல் போன்று எழுந்து வருகிற அலைகளை கண்டும் நீங்கள் அஞ்சாதிருக்கும் பொழுது கர்த்தரே உங்களை பார்த்து சொல்லுவார், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று கர்த்தரே சொல்லுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இந்த அருமையான காலை ஜபவேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேர் மீதும் கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார், கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆபத்தில், சிக்கலில், உபத்திரவங்களில், நெருக்கங்களில் அவரே உங்களோடு இருந்து உங்களுக்கு செவி கொடுத்து, ஆபத்தில் இந்த அன்பின் தேவமே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கனப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன பாருங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன, ஐயா நாசியில் உள் சுவாசம் உள்ள மனிதர் கூட்டங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் வந்தால் என்ன, தாவீது அரசனை போல் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, எங்களோடு இருக்கிறவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகளே சொல்லுங்கள், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை பெரும் கூட்டமாய் என்னை எதிர்த்து, என்னோடு வழக்காட, என்னை எதிர்க்க, என்னோடு போரிட வந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த சேனைக்குள்ளே பாய்வேன், என்னை யாரும் தொட முடியாது, என்னை நெருங்க முடியாது, ஏனால் தேவரீர் என்னோட கூட பயங்கர பராக்கிரம சாலியாக இருக்கிறீர் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் அப்படியே உங்களோடு இருப்பார். ஐயா,
எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து வந்தால் என்ன, எத்தனை இடைஞ்சல்களும் எத்தனை சூதுகளும் வஞ்சகங்களும் போட்டி பொறாமைகளும் உங்களை சூழ்ந்து இருந்தால் என்ன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களோடு இருக்கிறவர் உங்களை பாதுகாக்கவும் உங்களை தப்புவித்து பாதுகாத்து உயர்த்தவும் வல்லமை உள்ள தேவம் என்பதை அறிக்கையிடுங்கள். விசுவாசத்தினாலே அறிக்கையிடுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் நிச்சயமாய் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பொல்லாத காலகட்டத்திலே ஜனங்கள் மகா துன்மார்க்கமாய் ஐயா மகா தீவிரமாய் தேவனுக்கு விரோதமாய் சென்று கொண்டிருந்த பொழுது தாறுமாறாய் சென்று கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் எரேமியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அனுப்பும் பொழுது கர்த்தர் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் 17-18-19 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியோடு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் அவர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க, தீவிரமாக இருக்கிறாங்க, உன்னை எதிர்ப்பாங்க, உனக்கு விரோதமாய் வருவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை சதிக்க, உன்னை கொல்ல, உன்னை அடிக்க அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்கிறார், நானே உன்னை உன் எதிரிகளுக்கு முன்பாக உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு. யார் கலங்க பண்ணுவா? தேவனே கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான ரகசியம் இதிலே இருக்கிறது. ஐயா கர்த்தரே, நீங்க கலங்கினீங்க, நீங்க பயந்தீங்கன்னா வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே உங்கள் வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அல்லது நீங்கள் கடந்து போக வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளோடு நீங்க கடந்து முன்னேற வேண்டிய காலகட்டத்திலே நீங்கள் அவர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் அஞ்சினீர்களானால் பயப்பட்டீர்களானால் கர்த்தரே உங்களை கலங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆதலினால் நீ அவர்கள் முகத்திற்கு அந்த பிரச்சனைகளுக்கு அந்த வருகிற கொடிதான புயற் காற்றுக்கும் கொந்தளிக்க கடலுக்கும் கூட நீ பயப்படாதிரு அஞ்சாதிரு என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அறையை கட்டி கொண்டு நின்று ஐயா எத்தனை ஆபத்துகளும் உங்களை சுற்றிலும் வந்து கொண்டிருக்கலாம், எத்தனை 100 பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், போராடலாம், வழக்காடலாம், யுத்தம் செய்யலாம், ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நாம் சொல்லும்படியாய் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார். என்னையா சொல்றது, ஒரு வழியாய் வருவார்கள். எனக்கு விரோதமா வர்றாங்களா அக்கா, அண்ணே, தம்பி, எனக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கொடுக்கிறார்களா? அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுங்கள். ஒரு வழியாய் வருகிறார்களா? ஒரு கூட்டமாய் வருகிறார்களா? ஒரு வழியாய் வருவார்கள், எனக்கு விரோதமாய் 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அஞ்சாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா உங்களை பிடித்துக் கொண்டு போக, உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக, உங்கள் வாழ்க்கையை அழிக்க இந்த பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை வருகிறது என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சொல்லுவது மாத்திரமல்ல, யார் வேண்டுமானாலும் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சூழ வரலாம், ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை உங்கள் அறையை கட்டிக்கொண்டு நின்று நீங்கள் சொல்லும் பொழுது அவைகளுக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கலங்க பண்ண மாட்டார், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரி கூட்டங்களை கலங்கடிப்பார். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் பயப்படாதிருங்கள், எதை குறித்து பயப்படாதிருங்கள், சூழ்நிலைகளை நோக்கி பேசுங்கள். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து ஐயா உங்களை அழித்துவிடும் அல்லது உங்களை முன்னேற விடாமல், உங்களை உயர விடாமல், நீங்கள் முன்னேறி செல்ல முடியாமல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் மலைகளை போன்று அசையாதிருக்கிற பர்வதங்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படாமல், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் ஐயா விசுவாசத்தோடு இந்த மலை, இந்த பர்வதம், இந்த இடத்தை விட்டு, எங்களுக்கு எதிராக இருக்கிற இடத்தை விட்டு பேர்ந்து நடுக்கடலில் போய் விழட்டும், விலகி போகட்டும் என்று விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று எரேமியா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்ல
சொல். நீ அவர் முகத்திற்கு அஞ்சாதிரு. நீ அஞ்சு பயப்பட்டிய ஆனால் நானே உன்னை கலங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் தைரியமாய் இருக்கிற விசுவாச வீரர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே சகாயராய், கூட இருக்கிறவராய், கூட நடக்கிறவராய், கூட போகிறவராய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் உங்களோட வருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்கள் அடுத்த வசனத்திலே, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் நல்ல கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் சொல்றார் இன்றைக்கு. இதோ தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அவர்களுக்கு எதிராக அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நானே உன்னோட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ரட்சிக்கும்படிக்கு ஐயா தேசம் அனைத்தும் உங்களுக்கு விரோதமாக வரலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யூதாவின் ராஜாக்களும் பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களும் அதன் ஜனங்களுமாய் கூடி, பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கூடி உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கூட ஒன்றும் உங்களை அசைக்காதபடி அவர்களுக்கெல்லாம் எதிராக உங்களை இன்றைய தினம் கர்த்தர் இன்றுனா சொன்னா இன்றுதான், இன்றைய தினம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்றைய தினம் நான் உன்னை அரணிப்பான பட்டணமும் எவனும் தொட முடியாத அசைக்க முடியாத எவனும் மீற்கொள்ள முடியாத அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் யாரையா வளைக்க முடியும், யார் அடிக்க முடியும், யார் உடைக்க முடியும், யார் வந்து இதுல மண்டைய முட்டுனா அவங்க மண்டலன உடையும், இந்த இருப்பு தூண் உடையுமா, இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயா இந்த வெங்கல அலங்கத்தை ஒருவனாலும் தொடவோ அசைக்கவோ பிடுங்கவோ முடியாது, அப்படி ஒரு மகிமையான பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஐயா உங்கள் ஊழியத்தை கையும் பிரயாசங்களை, ஒருவேளை நீங்கள் செய்து வருகிற தொழிலை ஐயா நீங்கள் நடத்தி வருகிற ஊழியத்தை அப்படியாய் கர்த்தர் இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் ஆக்குகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எப்படி ஆக்குகிறார், யாருக்கு விரோதமாக, அதற்கு விரோதமாக தேசத்தின் அதிபதிகள் வந்தாலும் சரி, ராஜாக்கள் வந்தாலும், பிரபுக்களும் ஆசாரியர்களும் தேசத்தின் ஜனங்களும் வந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் எதிராக உங்களை அப்படியாய் கர்த்தர் பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், உங்களை பெரிய பட்டணமாய் ஸ்தாபிப்பார், உங்கள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் 19 வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கோ அகப்பட்டிருந்து எங்கோ கஷ்டங்களிலும் வியாதிகளிலும் ஐயா பல்வேறு உபத்திரவங்களிலும் பல்வேறு நபர்களால் வந்த பல்வேறு கஷ்டங்களிலும் ஆபத்துகளிலும் அகப்பட்டு நீங்கள் சிக்கி ஐயா பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பல்வேறு போராட்டங்களில் இருக்கலாம். இன்று தோற்று போவோமோ அல்லது அழிந்து போவோமோ, ஒருவேளை என் குடும்பம் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டு விடுமோ, நாங்கள் எல்லாம் ஒருவேளை நாசமாய் இல் பொருளாய் போவோமோ, இன்றோடு எங்கள் வாழ்க்கை முடிந்து போகுமோ, இந்த காரியத்திலே இந்த கடனிலே இந்த பைனான்ஸ் பிரச்சனையிலே இந்த நஷ்டத்தினால் இந்த தோல்வியினால் அல்லது இந்த வெட்ககரமான குடும்ப பிரிவினைகளினால் இதோடு என் வாழ்க்கை தொலைந்து போகுமோ என்று நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக வருவார்கள், வழக்காடுவார்கள், உன்னை எதிர்ப்பார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஓ குளோரி டு காட், குளோரி டு காட், ஹல்லேலூயா சரபத்தா. ஆனாலும் உங்களை என்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். எப்படியா மேற்கொள்ளாம இருப்பாங்க, நானே சின்னவனா அற்பமா எண்ணப்படுகிறவனா, சிறியவனா சிறிய கூட்டமா தெள்ளு பூச்சியை போல அற்பமா எண்ணப்படுகிற சிறு கூட்டத்தை போல ஐயா தனியாய் இலைதலை இல்லாது காய்ந்து போயிருக்கிற மரத்தை போல திக்கற்றவளாய் நிற்கிறேனே, திக்கற்றவனாய் நிற்கிறேனே, எப்ப
எப்படி அவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் நான் அவர்களை மேற்கொள்ள முடியும், எப்படி நான் தப்பிக்க முடியும் என்று கேட்கிறாயா என் அன்பு சகோதரனே சகோதரியே? பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், உன்னை ரட்சிக்கும்படி உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் எல்லா வருகிற ஆபத்துகளிலும் இருந்து, போராட்டங்களிலும் இருந்து, அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுடைய யுத்தங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கும்படி, ரட்சிக்கும்படி, உரட்சித்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி நானே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய, ஓ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவமாகிய, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய நானே உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் அருமையான தேவ பிள்ளைகளே! ஆதலினால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரை வாய திறந்து சொல்லுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாக என் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாய் நாங்கள் எங்கள் அறையை கட்டி கொண்டு ஐயா விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் எங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தரித்து கொண்டு நிற்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாய் அமேன் ஆண்டவரே, எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எங்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிற, எங்களை சூழ்ந்திருக்கிற அக்னி போன்று எங்களை சூழ்ந்திருக்கிற, பெருவெள்ளம் போன்று எங்களை சூழ்ந்து அழிக்க காத்திருக்கிற, ஐயா கோதாவரி காற்றை போன்று எங்களை சிதறடிக்க வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நாங்கள் உண்மையே விசுவாசித்து அஞ்சாதிருக்கிறோம், அஞ்சாதிருக்கிறோம். தேவனே எங்களுக்காக நீர் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் இறங்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா சியோனுக்காகவும் சியோன் வேற்றுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று சொன்னீங்களே சுவாமி. நீர் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நீரே இறங்குவதற்காக, இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவேளை தேசம் அனைத்தும், ஒருவேளை ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் ஜனங்களுமாய் கூடி வந்தது போல, அந்த எரேமியா தீர்க்க தரிசிக்கு விரோதமாய் கூடி வந்தது போல, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராய் இன்று உம்முடைய பிள்ளைகளை, இன்று உம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஐயா இன்றே நீர் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய், யாரும் தொட முடியாத, யாரும் நெருங்க முடியாத, யாரும் அசைக்க முடியாத, எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாத இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி சுவாமி. இனி நாங்கள் பயப்படுவோம் தேவரீர். ஐயா மரண இருளுக்கும் பொல்லாப்புக்கும் நாங்கள் பயப்படுவோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு, தீமைக்கு, ஆபத்துக்கு, அழிவுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஏனெனில் தேவரீர் என்னோட எங்களோட கூட இருக்கிறீர். அப்படியே சொல்லுங்க வாய திறந்து, தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பல்வேறு காரியங்களிலே பல்வேறு காரியங்களை கொண்டு வந்து, பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து ஐயா உம்முடைய பிள்ளைகளை நெருக்கி நிற்கிற, அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களுக்கும், சத்துருவின் பிசாசின் வல்லமைகளுக்கும், எல்லா பிசாசின் ஏஜென்டுகளுக்கும் ஆவிகளுக்கும் விரோதமாய் கர்த்தாவே நீர் யுத்தம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களும் அவைகள் எல்லாம் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும், ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் பார்த்து நீர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனைகளும் இவர்கள் அகப்பட்டு சிக்குண்டு அழிந்து கெட்டு போகாதபடி, இவர்களை ரட்சிக்கும்படி என் தேவனே சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய நீரே இவர்களோடு இருக்கிறேன் என்று சொன்னதற்காக, ஐயா நீர் இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர் என்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. ஒருவரும் கெட்டு போகாதபடி
இவர்களின் சிறியரில் ஒருவரும் அப்பா இவர்கள் பிள்ளைகளில் ஒருவரும் இவர் குடும்பமும் குடும்ப வாழ்க்கையும் எந்த வகையிலும் கெட்டு போகாதபடி அமேனானவரை இவர்கள் தொழில்கள் நசிஞ்சு போகாதபடி ஐயா எந்த ஆபத்திலும் இவர்கள் சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொள்ளாதபடி ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஓ ஒருவேளை அது போன்று அகப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எந்த பிரச்சனைகளிலும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தூக்கி நிறுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் உபத்திரவங்கள் ஆபத்துகளிலும் இருந்து ஒரு மகா பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஓ லார்ட் எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகளும் ஒரு வழியாய் வருகிறவர்களும் ஏழு வழியாய் சிதறி போகும்படியாய் இன்றே சிதறி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் ஜீசஸ் மைட்டி நேம் ஹல்லேலூயா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உம்முடைய பிள்ளைகளின் விண்ணப்பத்தை வேண்டுதல்களை ஜெபத்தை கேட்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறபடியினால் ஐயா உம்முடைய சமூகத்திலே எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிறோம் வாயத்திறன் சொல்லுங்களேன் எங்கள் சுமைகளை நாங்கள் சுமை சுமந்து சோர்ந்து போன ஐயா வருத்தப்பட்டு சுமந்த பாரங்களை கொண்டு உம்முடைய சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே வைத்துவிட்டு எங்கள் காரியங்களுக்காக புறப்படுகிறோம் சுவாமி கர்த்தர் எங்களோடு நீர் வருகிற எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் கெட்டு போகாதபடி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் இவர்களுக்கு தயவாய் கொடுத்த விசுவாசத்தை நம்பிக்கையை வாக்கு தத்தங்களை நீரே நிறைவேற்றும்படியாய் அதிசீக்கிரமாய் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் இந்த பண்டிகை நாட்களை இவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் கொண்டாடும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை ஒரு அனுகிரகத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் உங்க கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல ஃபைலை ஐயா இந்த ஜெப விண்ணப்பங்களை இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற நற்செய்தியாய் நற்செய்தியாய் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அயலகத்தார்களுக்கும் ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் கரங்களையும் விரல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அதுபோலவே இவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாம் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கட்டும் உங்க கரத்திலே வருகிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் ஒன்றை குறித்தும் கலங்காதிருங்கள் ஒன்றை குறித்தும் பயப்படாதிருங்கள் ஒரு பெரிய சேனை போன்று உங்களை சூழ்ந்து வந்த எந்த பிரச்சனைகளை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் ஆக்கியிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக யாரு எந்த பிரச்சனைகள் யுத்தம் பண்ணினாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமையாய் நடத்துவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமென் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அநேகர் அந்த பெல் பட்டனை அமுக்காதவங்க நீங்கள் அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும் சப்ஸ்கிரைப் போட்டிருக்க இடத்துல அதை ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் அப்போதைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதிகாலையில் இரவில் உங்கள் சமூகத்திற்கு அது வந்து சேரும் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அடுத்த ஃபைல்களையும் நீங்கள் நோண்டி பார்த்து தேடி பார்த்து அவர்களோடும் நீங்கள் ஜெபிக்க முடியும் யார் யார் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அந்த ஃபைல்களை தேடி அந்த அதிகாலை ஜெபம் நடு இரவு ஜெபம் அந்த வல்லமையான ஜெபங்களை தொடர்ந்து செய்யுங்கள் மகா பிரிய மாற்றங்களை கிருபைகளை பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற ரட்சிப்படைய விடுதலையையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்
உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.